இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் மெர்க்குரி. இந்த படத்தை கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்பெஷல் என்னன்னா, இந்த படத்துல டைலாகே கிடையாது. முதல் சினிமா, இந்தியன் சினிமா, 1913 ராஜா ஹரிச்சந்திரன் படம் வந்துச்சு. அந்த படம் ஒரு டைலாக் இல்லாத ஒரு ஊமை படம். அதுக்கப்புறம் 1931 தான் டைலாகோட படம் ஆலம் மாறன் படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பெரும்பான்மையாக டைலாக் இல்லாமல் படம் வந்ததே இல்லை. ஒரு புதிய முயற்சியாக கார்த்திக் சுப்ராஜ் டைலாக்கே இல்லாமல் ஒன்லி சவுண்ட்ஸ் மட்டும் வச்சு இந்த படத்தை ஒரு த்ரில்லராக கொடுத்துருக்காரு. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மெர்க்குரி படத்தோட கதை சுருக்கத்தை பார்ப்போம். 5 நண்பர்கள் ஒரு இடத்துல கெட் டுகெதர் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் 5 பேரும் ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த ட்ராவலில் யதார்த்தமாக அவங்க ட்ராவல் பண்ண காரில் பிரபுதேவா ஆக்சிடெண்ட் ஆகிறாரு. இந்த ஆக்சிடெண்ட் ஆன சமயத்தில் பிரபுதேவா இறந்துறாரு. இந்த 5 பேரும் அந்த இறந்த பிரபுதேவ உடம்பை மறைக்கலாம்னு பார்க்குறாங்க. அந்த இடத்துல மறைக்க முடியலை. அதனால அந்த பிரபுதேவோட உடம்பை எடுத்து காரில் போட்டுட்டு மறைவான ஒரு இடத்துக்கு போய் அந்த பிரபுதேவை புதைச்சிட்டு அவங்க ஸ்டே பண்ணியிருக்க இடத்துக்கு ஒரு பயத்தோடு போயிடுறாங்க. அந்த பயத்தோடு போயிட்டு அவங்க விக்கெட் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிடலாம்னு நினைக்கும் போது அவங்களோட முக்கியமான ஒரு பொருள் வந்து மிஸ் ஆயிடுது. முக்கியமான பொருள் மாட்டினா நம்மளும் மாட்டிடுவோமே அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் புதைச்சி கிடந்த இந்த பிரபுதேவ உடம்பை பார்க்கறதுக்காக போகிறாங்க. போனால் அங்கே பிரபுதேவ உடம்பு இல்லை. இப்போ இந்த 5 பேரும் பிரபுதேவோட உடம்பை தேடி போகிறாங்க. உடம்பை தேடி போகும்போது அவங்க 5 பேரும் போலீஸில் மாட்டினாங்களா இல்லையா, இல்லை பிரபுதேவ உடம்பை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இல்லை இவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மீதமுள்ள கதை. இவ்வளோ தான் இந்த படத்தோட கதையாக இருந்தாலும் ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கீழே சப்டைட்டிலோட ஓடுது. செகண்ட் ஹாஃபில் அந்த சப்டைட்னு இல்லை. அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு படம் பார்க்குறதில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டிங்கே குறையாமல் ஸ்க்ரீன் பிளேயை கார்த்திக் சுப்ராஜ் அருமையாக அமைச்சிருக்காரு. என்ன தான் ஸ்க்ரீன் பிளே அருமையாக அமைச்சாலும் அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு நல்ல தரமான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ஒளிப்பதிவும் ரொம்ப முக்கியம். இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு திரு பண்ணியிருக்காரு, இசை சந்தோஷ் நாராயணன். ரெண்டு பேருமே இந்த படத்துக்கு ப்ளஸ்ன்னே சொல்லலாம். சரியான டெக்னீஷியனை கார்த்திக் சுப்ராஜ் தேர்ந்தெடுத்திருக்காரு. கேமரா வாசம் மியூசிக்காகவும் ரெண்டுமே சரியான விதத்தில் இந்த படத்தில் கொடுக்கப்பட்டனால இந்த படம் ஒரு சரியான படமாக ஆடியன்ஸுக்கு இருக்கும்னு நம்புகிறோம். நீங்கள் போய் தியேட்டரில் பாருங்கள். இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்.